எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லா விஷயத்தையும் தூக்கி தூர வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தோம், என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு நம்மளுடைய பேங்க்குனுடைய வட்டி விகிதங்கள் ஏறப்போகுது அப்படின்ட்டு. இப்ப நம்ம என்ன நியூஸ் படிக்கிறோம், அதிகமான வட்டி விகிதங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பேங்குகள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிறைய வரும். அதுல சிலது இப்ப பார்க்கலாம். நான் போய் பார்த்ததுல வந்து இந்த பந்தன் பேங்க் அப்படின்றது 600 நாள் ஃபிக்ஸட் டைம் டெபாசிட் பண்ணோம்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 8% தர்றாங்க. 8% வட்டின்றது வந்து உண்மையிலேயே நல்ல வட்டி. இப்போ 100,000 போடுங்க அல்லது மாதம் 10,000 ரூபா போடுங்க மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கோடிக்கணக்கில் கிடைக்கும் அப்படின்றலாம் சொல்கிறாங்க இல்லையா. அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா நிலையற்ற தன்மை. இருந்தாலும் பழைய ஹிஸ்டோரிக்கல் டேட்டா வச்சு சொல்கிறாங்க, வருஷத்துக்கு 12% அல்லது 15% வட்டி கிடைச்சுனாவே உங்களுக்கு ஆக மிகப்பெரிய பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து கேரண்டி கிடையாது, மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது இருக்கு. ஆனால் இந்த ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட் எல்லாம் வந்து இந்த மாதிரி உங்க முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட போய் இதை சொல்லிருங்க. நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் போய் இப்படி ஒரு தகவல் இருக்கு. ஏங்கப்பா நீங்க பென்ஷன் ஃபண்ட் எல்லாம் வாங்கியிருப்பீங்களே, ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் எல்லாம் ஃபண்ட் வாங்கியிருப்பீங்களே, அதை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்க காலத்து வரைக்கும் நீங்க பாதுகாப்பாகவும் போட்டு வைக்கலாம், அதே சமயம் மிகப்பெரிய வட்டியும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் பேங்க் டெபாசிட்லாம் பண்ணீங்கன்னா இப்போ 8% கொடுக்குறான். நீங்கள் வேற எங்காவது முதல்லயே 5%ல போய் லாக் ஆகிட்டீங்க, 6%ல போய் எங்காவது போட்டு வச்சிருக்கீங்கன்னா அதையே பிரேக் பண்ணிடுங்க. எங்காவது வெளியே எங்காவது பணம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதை பிரேக் பண்ணிட்டு கொண்டு வந்து ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்ல போடுங்க. பேங்க்ல என்னங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, பேங்க்ல பணத்தை போட்டோம்னா ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்ல ரிஸ்க் இல்லாமல் 8%. அதாவது இந்த பந்தன் பேங்க் ஒரு வேளை இப்படி இருக்குமோ, அது போக ஆக்சிஸ் பேங்க்லாம் போட்டால் அங்கே 8 தானே கொடுக்குறான், கம்மியாக தானே கொடுக்குறான், இன்ட்ரெஸ்ட் கம்மியா கொடுக்குறான். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல 8.75% தரான், ஆனா நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா நம்மளுடைய ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா 5 லட்சம் வரைக்கும் நீங்க ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்ல போடுறீங்களா, அந்த பேங்க் திவாலாய் ஓடி போனாலும் அந்த 5 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு பணம் வந்து ஒரு பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் அப்படின்றது கேரண்டி அப்படின்ற மாதிரி தான். எப்படிங்க இந்தியாவில் 10 பேங்க்ல கொண்டு போய் உங்களுடைய 50 லட்சத்தை பிரிச்சு பிரிச்சு போடுறீங்க, 10 பேங்க் திவாலாயிருமா? நீங்க பென்ஷன் ஃபண்ட் எப்படி ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வாங்கியிருப்பீங்க, போய் எங்காவது போய் லாக் ஆகாம உங்களுக்கு சொந்த காலில் கடைசி காலத்தில் நிக்கணும், இந்த 30 லட்சம் ரூபாய் சேஃப்டியா போட்டு வைக்கணும்னா இப்போதைக்கு நல்ல வழி அப்படின்றது ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்ல 8.5 கொடுக்குறான், 8.75 கொடுக்குறான். சில பேங்க்குகள் 9.5-10 கூட கொடுக்கலாம், இனிமேல் கூட கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ 2020க்கு மேல வட்டி விகிதம் ஏறாது அப்படின்றத என்னுடைய கணிப்பு. அமெரிக்காரனே வட்டி விகிதத்தை குறைச்சிட்டு வர்றான், போன மீட்டிங்கில் கூட 25 பேசிஸ் பாயிண்ட் தான் ஏற்றுனா. அதனால 2023ல் நீ வட்டி விகிதத்தை ஏற்றுறது மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் 1%, 9.5% அல்லது 10க்கு மேலே தாண்டாது அப்படின்றத என்னுடைய கணிப்பு. அப்படியே தாண்டற மாதிரி இருந்தால் இதை பிரேக் பண்ணி அதுக்கு மாற்றிக்கிட வேண்டியதா, வேற என்ன பண்ணுவாங்க? சரி பேங்க் போய் லாக் பண்ணுங்க, எனக்கு 600 நாளைக்கு கொடுக்காத, ஒரு 5 வருஷத்துக்கு கொடு 8%, அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு கொடு, என்னுடைய காலம் வரைக்கும் கூடு அப்படின்ற மாதிரி கார்னர் பண்ணால் இந்த 8% வட்டி அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். சரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம். நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த அதானி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த அதானி வந்து சில பிரச்சனையினால கீழே வீழ்ச்சி அடைஞ்சுது. அப்போ இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது கான்ஸ்பைரசி நடந்திருக்குமா அப்படின்னு நம்முடைய நீதிமன்றங்களை இந்திய நீதிமன்றங்களையும் இன்றைக்கி வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னைக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, அது என்ன வாதாடுறதா அது போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதானி வந்து இதோட நிற்கல, நம்மளுடைய இந்திய வழக்காடு மன்றங்களில் கோர்ட்டுகளில் டிஸ்கஸ் ஆகிறது மட்டும் இல்லை, இதை இந்த பிரச்சனையை என்ன தேவையில்லாமல் என் கம்பெனியை பற்றி ஏதோ ஒன்று பேசி இருக்கிற டீட்டெயில் ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது நான் இப்படித்தான் அப்படின்னு. ஆனால் திடீர்னு என்னோட எஃபிஓ சமயத்தில் கரெக்டாக என்னை வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி இப்படி இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலை வந்து அமெரிக்க கோர்ட்டுகள்லையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இது நடந்தது, அவங்க கௌதம் அதானி வந்து இல்லை எங்கள் கம்பெனி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நிரூபித்தாலுமே டேமேஜ் ஆல்ரெடி நடந்ததுதான். ஸோ எது எப்படியோ இந்த அதானி குரூப்பில் இப்படி ஒரு போல்டாக திருப்பி, ஆனால் இந்த டீட்டெயிலாம் முதலே எடுத்துருக்கணும், இந்த ஸ்டெப்பெல்லாம் முதலே எடுத்துருக்கணும். இவ்வளோ நாள் கழித்து எதனால் ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல, பட் எது எப்படியோ அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அமெரிக்க கோர்ட்டு வரைக்கும் அதானி போகும் அப்படின்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. பட் இப்போ நம்ம படிக்கிற நியூஸ் வந்து எப்படி இருக்குன்னா அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்களை தட்டுகிறது அதானி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். நல்லது நடந்தால் சரிதான், ஏன்னா நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. சப்போஸ் இந்தியாவுக்கு ஓரளவுக்கு இது ஃபேவராக நடந்ததுன்னா இந்தியா கார்பரேட்ஸ்னுடைய பெயர்கள் அப்படின்றது காப்பாற்றப்படும், நம்மளுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம். பட் வெளிநாட்டுக்காரன் ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுதானுங்க, அதானி பற்றி இப்படி தான் அப்படின்னு யாருக்குமே தெரியாதா, உலகம் பூரா தெரியும். இவன் கரெக்டாக அந்த எஃபிஓ டைமில் வந்து சொல்லி பல இந்திய இன்வெஸ்டர்களுடைய பணத்தோடு விளையாண்டுட்டாங்க. ஸோ இந்த கார்பரேட் கண்டிப்பாக இதை பற்றி அமெரிக்க வழக்காடு மன்றங்களில் வழக்காடணும் அப்படின்றத என்னுடைய
எண்ணம். ஆனா அங்க போய் இதை விட பெரிய கும்பா ஆயிடக்கூடாது, எது எப்படியோ நல்லா நடந்தா சரிதான். நண்பர்ல இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த பேடிஎம் ஜொமேட்டோ ஷேர்னுடைய மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிஇஓஸ் எல்லாம் அவங்களுடைய பேச்சு மட்டும்தான் நல்லா அருமையா இருக்கு. அந்த பேடிஎம்ல ஒரு கொஞ்சம் அவங்களுடைய லாஸை கம்மி பண்ணி டேன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணா அவங்க பேசுற பேச்சுக்கு ஒரு அளவே இல்லை. ஜொமேட்டோவும் அதே மாதிரிதான். இப்ப அவங்களுடைய ரிசல்ட் காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த ஜொமேட்டோனுடைய ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் வரைக்கும் பார்ப்போம், அதுக்கு மேலாம் பார்க்க கூடாது. அதாவது அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்றது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி டிசம்பர் குவார்டர்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தப்பில்லை. பட் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸும் அதே மாதிரி என்ன இருக்கு, ஸ்விக்கி போன்ற இவங்களுடைய காம்படிட்டர்லாம் வந்து ஆட்குறைப்பு பண்ணிட்டு இருக்காங்க, பட் இவங்க எதுவும் ஆட்குறைப்பு பண்ணல. அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது வரைக்கும் வரைக்கும் பார்ப்போமே, இது வரைக்கும் பார்க்கும்போது நஷ்டத்தில் தான் இருக்காங்க. இந்த குவார்டர் வந்து நஷ்டத்தில் தான் ரிசல்ட் வந்து இருக்கு. திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் எங்கிருந்தோ அதர் இன்கம் ஒன்றை கொண்டு வந்து 225 கோடி காட்டுறாங்க. அது என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதர் இன்கம் நார்மல், நார்மலாகவே எங்களுக்கு வரக்கூடிய அதர் இன்கம் அது என்னங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரி, எனிவே அதில் ஒரு 225 கோடி போட்டு நெட்டை வந்து அவங்க ப்ராஃபிட்டில் தான் காட்டுறாங்க. நெட் ப்ராஃபிட் 62 கோடி அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது ஜொமேட்டோவில் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் இறங்கும் மூலமாக 2.5% இறங்கி தான் இருக்கு இப்போ வரைக்கும். நண்பர்களே, நேற்று வரைக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது, பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் இருந்தது. திடீர்னு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து இப்படி இறங்குறதுக்கு என்ன காரணம், இன்னைக்கு காலையிலேருந்து பார்க்கும்போது இப்போ 61 பாயிண்ட் அப்படின்றது நெகட்டிவ்ல இருக்கா, ஏன் இப்படி இறங்குறா அப்படின்னு கேட்டோம்னா இந்த அமெரிக்கா தான் காரணம். அமெரிக்கா மார்க்கெட் நல்லா நேற்று நல்லா நம்மளாம் தூங்க போகும்போது நல்லா பாசிட்டிவ்ல தான் இருந்தா, அப்புறம் தூங்கி எந்திரிச்சு வரும்போது இப்படி சரிஞ்சு கிடக்குறான். இதுக்கு என்ன நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த உலகத்துல இவன் ஒருத்தன் தான் மார்க்கெட்டா, அதாவது அவங்க மார்க்கெட் ஏன் இறங்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ் பாண்டுகளுடைய ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது, அமெரிக்காவுடைய டெட் சீலிங் லிமிட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, யூஎஸ் வந்து சைனானுடைய பலூனை சுட்டு போச்சுன்னு அவங்களுடைய நியூஸே தான் சொல்றாங்க. அந்த காரணத்தினால அவன் இறங்குறா, அதனால குளோபல் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. அப்ப நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மத்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் வேஸ்டா, அப்ப நம்ம எல்லாம் ஏற விட மாட்டாங்களா? நம்மளுடைய மார்க்கெட்டை பாருங்களேன், இங்க பாத்தீங்களா நல்ல அழகான ஒரு பையிங் மொமெண்டம். இதுக்கு முன்னாடி மிக அழகா இந்த இடத்துல செல்லிங் வந்திருக்கா, சரி பரவாயில்ல, டெக்னிக்கல் படி செல்லிங் அப்படின்றது நம்ம டெக்னிக்கலை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையிங் கொடுத்தா அது ஒன்றும் பெருசா நிக்கல, சரி பரவாயில்ல அதுவும் தொலைதுன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். இப்ப மறுபடியும் 2nd அட்டம்ப்ட்ல நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் படி பையிங், நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வர வேண்டிய நேரம். ஆனா இந்த சந்தோஷம் வந்து 2 நாள் தொடர்ந்து நல்லா மேல் நோக்கி வந்து கன்ஃபர்மேஷனே ஆயிடுச்சு. இப்ப மார்க்கெட் மேலதான் போகணும் அப்படின்ற கன்ஃபர்மேஷனே ஆயிடுச்சு. பட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறமும் இந்த அமெரிக்காவுடைய இறங்கு முகத்தால் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இப்போ வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்ச நிலையில் இருக்கு. ஒரு 70 பாயிண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து எப்படி தூக்க போகிறான்னு தெரியல. மார்க்கெட் மேலே வந்துருச்சுன்னா எனக்கு சந்தோஷம்தான். நண்பர்கள், இந்த பொதுத்துறை கம்பெனிகளில் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே ஆர்வமாக எதிர்பார்த்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தா இந்த ஐஆர்சிடிசி எல்ஐசி தான். இவங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, ஒரு பூம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஏன்னா எத்தனையோ கம்பெனிகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, 7% அந்த பேடிஎம் அவன்லாம் 7% எல்லாம் ஏறின மாதிரி காமிச்சான். அது தொடர்ந்து 2-3 நாளைக்கு, அதுக்கப்புறம் இப்போ கும்பா வாடிட்டான். பட் இந்த ஐஆர்சிடிசி எல்ஐசிலாம் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்குமான்னு பார்த்தா பெரிய அளவில் நடக்கல. எல்ஐசியில் கூட ஓரளவுக்கு நடந்திருக்கு, 630 வரைக்கும் போயிட்டு இப்போ 623 ரூபாயில் இருக்கான். பட் 1 இயர் சார்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா 28% இறங்கியிருக்கான். ஐஆர்சிடிசி 1 இயர் சார்ட் எடுத்து பார்த்தோம்னா அவனு 23% இறங்கியிருக்கான். ஸோ எந்த ஒரு ஷேருமே வந்து ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்றது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது தான், அப்போ கூட ஒரு நன்மை அப்படின்றது இந்த கம்பெனி ரெண்டுலையும் வரல அப்படின்றது நம்ம வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம், பேங்க் ஆஃப் பரோடா யாராவது வச்சுருக்கீங்களா? அதாவது இந்த எம்எஸ்சிஐன்னு ஒன்று இருக்குங்க, இந்த மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் அப்படின்றது எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பெரிய பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே வந்து ஒரு இண்டெக்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி நிறைய, அல்லது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது அந்தந்த நாடுகளிலிருந்து ரெஸ்பெக்டிவ் ஷேர்ஸ் எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ரிவ்யூ பண்ணும்போது குவார்ட்டர்லி ஒன்ஸ் அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்கா ரிவ்யூ பண்ணும்பொழுது இப்போ அவங்க என்ன அப்படின்ற மாதிரி வருது. நான் ஒரு நியூஸ் என்ன படிச்சேன்னா, இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற கம்பெனியை குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறதா நான் ஒரு நியூஸ் படித்தேன். ஸோ நான் இந்த நியூஸ்க்கு வந்து ஒரு தடவை டாடா எலிக்ஸி எல்லாம் ஏட் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே அதெல்லாம் பறந்தான். அது மாதிரி இந்த பேங்க் ஆஃப் பரோடா பறந்துருவானா அப்படின்ற மாதிரி பார்த்தேன், பறக்கல, ஏன்னு தெரியல. ஸோ 1 இயர் சார்ட் எடுத்து பார்க்குறேன், அவன் ஆல்ரெடி 50% ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கான். ஸோ இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க இப்படி ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. இன்னொரு நியூஸ் இருக்குது, இந்த அதானி குரூப் ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அதானி என்டர்பிரைசஸு, ஏடிஜிஎல், இந்த அதானி டிரான்ஸ்மிஷன், ஏசிசி, இதுவுமே வந்து இந்த ஷேர்ஸுமே ஒரு அளவுக்கு நல்ல ஷேர்ஸ்ன்னு முதல்ல செலக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க.
இப்பதான் பேட் நியூஸ் அப்படின்றது வந்துட்டதுனால இவங்களுடைய வெயிட்டேஜ் எல்லாம் ஏதாவது குறைப்பாங்க அந்த மாதிரி சில நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நல்ல நியூஸ்னு பார்த்தா பேங்க் ஆஃப் பரோடா குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்ல இந்த எம்எஸ்சியை ஆட் பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல நியூஸ். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நண்பர் ஒருத்தர் வந்து இந்த ஜொமேட்டோ ஷேரை வாங்கி வச்சிருக்காரு. உண்மைதான், ஜொமேட்டோக்கு வந்து இந்த மாதிரி ஜெஃப்ரி முதல்ல 100 டார்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் டார்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏவரேஜாக 80 அல்லது 70 வந்தால் கூட ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு இருக்காரு. உண்மைதான், இதில் இந்த ஜெஃப்ரி மட்டும் 100 ரூபாய் டார்கெட்னு முதல்ல சொன்னால், இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா, இல்லை எனக்கு இந்த ஜொமேட்டோ ஷேர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அதைய அவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோலேருந்து தூக்கி விட்டுட்டு டாடா ஸ்டீலை கொண்டு வந்து வச்சான். 100 ரூபாய் இருக்கும்போது டாடா ஸ்டீல் கொண்டு வந்து வச்சா அது 120 ரூபா போயிடுச்சு. ஸோ அது போல கவனிக்கும் போது மற்ற அனலிஸ்ட்டுக்கு சொல்றது நடந்ததுன்னா கண்டிப்பா 70 வந்தால் ஒரு சந்தோஷம்தான். நண்பர் ஒருத்தர் சொல்றார், நிஃப்டி பாய் போட்டு படுத்து தூங்கிட்டான்னு. உண்மையிலேயே மன வருத்தமாக தாங்க இருக்கு. என்னங்க பண்றதே, நம்ம எல்லாம் நல்லா அழகா பையிங் சைடு வந்துட்டோம். இந்த பையிங் சைடு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இடம் பையிங் சைடு வந்துட்டு நம்ம நான் சந்தோஷமா தான் இருந்தேன், மேலே 19,000 வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதை கெடுத்து விட்டு கீழே வந்தான், சரி பரவாயில்லன்னு தொலைந்து விட்டுட்டோம். இப்போ மறுபடி பையிங் சைடு வந்துட்டோம். இங்கே பையிங்லேருந்து அவன் பிக்கப் ஆகி மேலே தாங்க போகணும். ஆனால் என்ன ஒரு கொடுமையோ, நம்ம கொடுமை பெருமை பெருங்கொடுமை அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கு. எது எப்படியோ இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் அப்படின்றது இந்த சீனியர் சிட்டிசனுடைய ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்டாக தான் நான் நம்புகிறேன். இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.